ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. பெரியவாளை தரிசனம் செய்வதற்காக ஒரு தம்பதி தங்கள் 5 வயது பெண் குழந்தையுடன் காரில் காஞ்சிபுரம் கிளம்பினார்கள். அவர்களோடு அந்த பக்தரின் அப்பாவும் கிளம்பினார். சுங்குவா சத்திரம் அருகே வரும்போது கூட வந்த தாத்தாவுக்கு சிறுநீர் கழிக்க வேண்டியிருந்ததால் ரோடின் ஒரு ஓரமாக வண்டியை நிறுத்திவிட்டு அப்பாவும் மகனும் ரோடை கிராஸ் பண்ணி எதிர்பக்கம் சென்றுவிட்டு திரும்பி கொண்டிருந்தனர். 5 செகண்டுக்கு ஒரு முறை குறைந்தது 2 வண்டிகளாவது போய்கொண்டிருந்தன. காருக்கு வெளியே தன் அம்மாவுடன் நின்று கொண்டிருந்த குழந்தை எதிர்பக்கம் வரும் தாத்தாவை பார்த்துவிட்டு ஏதோ இப்பொழுதுதான் புதுசாக பார்ப்பது போல் தாத்தா என்று கத்திக்கொண்டு திடீரென்று ஒரேடியாக துள்ளிக்கொண்டு ரோடை கிராஸ் செய்ய ஆரம்பித்தாள். வண்டிகளை பற்றிய பயமே அந்த குழந்தைகளுக்கு இல்லை. அம்மாவும் அப்பாவும் தாத்தாவும் பதறிப்போன சமயம் வேகமாக வந்த லாரி அந்த குழந்தையை தூக்கி வீசி எறிந்தது. கண் இமைக்கும் நேரத்தில் நடந்துவிட்ட இந்த விபத்து அத்தனை பேரையும் ஸ்தம்பிக்க வைத்துவிட்டது. அலறிக்கொண்டு குழந்தையை தூக்கி கொண்டு காஞ்சிபுரத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனர். குழந்தையை உடனே மெட்ராஸுக்கு கொண்டு போயிடுங்க, ரொம்ப சீரியஸ் கேஸ், டாக்டர்கள் கைவேறித்து விட்டு ஏதோ முதல் உதவியை செய்தனர். விஷயத்தை கேள்விப்பட்டு காஞ்சிபுரத்தில் இருந்த அவர்களுடைய சொந்தக்காரர் ஆஸ்பத்திரிக்கு ஓடி வந்து குழந்தையை பார்த்துவிட்டு நேராக பெரியவாளிடம் ஓடினார். பெரியவாளை பார்க்கறதுக்காக வறட்சியே வழியில் குழந்தை மேலே லாரி மோதிருத்து டாக்டர்கள் கைவிரித்து விட்டார்கள். பெரியவாதான் குழந்தையை காப்பாற்றணும் என்று அழுதார். என்னை பார்க்க வறட்சியேயா, ஆக்சிடென்ட் ஆயிடுத்து என்று கேட்டுவிட்டு சற்று நேரம் கண்களை மூடிக்கொண்டிருந்தார். பிரசாதமாக அவர் கையில் பிரசாதமாக போட்டுவிட்டு மெட்ராஸுக்கு குழந்தையை பார்க்க போறச்சே இதை கொடு, போகிறதுக்கு முன்னாடி காமாட்சியை தரிசனம் பண்ணிட்டு போ என்று உத்தரவிட்டார். உறவினரும் உடனேயே காமாட்சி கோவிலுக்கு சென்று தரிசனம் பண்ண போனார். ஆனால் நடை சார்ந்ததும் நேரம் என்பதால் அவரால் ஒரே ஒரு க்ஷணம் மட்டுமே அம்பாளை தரிசனம் பண்ண முடிந்தது. நெய் தீப சுடரில் சர்வ அலங்கார பூஷிதையாக பச்சை பட்டு புடவையுடன் அருள்பொழியும் முகத்தோடு அமர்ந்திருந்த அம்பாளை ஒரு க்ஷணமே தரிசனம் பண்ணினாலும் மனசில் அந்த கோலத்தை இருந்தபடியே மெட்ராஸுக்கு பஸ் ஏறினார். நேராக ஹாஸ்பிட்டலுக்கு சென்று ஐக்யூவில் இருந்த குழந்தை தலைமாட்டில் பெரியவா அனுகிரகித்து கொடுத்த ஆப்பிளை எப்படியோ வைத்துவிட்டார். அழுது கொண்டிருந்த பெற்றோரிடம் பெரியவாரிடம் விஷயத்தை சொன்னதை பற்றி கூறினார். குழந்தை கோமா ஸ்டேஜுக்கு போய்விட்டா, மணிக்கணக்கோ அல்லது நாள் கணக்கோ என்று டாக்டர் சொல்கிறார். அம்மா கதறினாள். சில மணி நேரங்கள் கழித்து வாசலில் குடும்பமே அமர்ந்திருந்தது. இதோ குழந்தையின் உடலில் சிறு சிறு அசைவுகள், கோமா, மணிக்கணக்கு, நாள் கணக்கு என்று பெரிய பெரிய டாக்டர்கள் சொன்னதையெல்லாம் அடித்து துவம்சம் பண்ணிவிட்டு அம்மா என்று குழந்தையை அழைத்தது. தெய்வத்தின் அனுகிரகம், அழுகையெல்லாம் நிமிடத்தில் காணாமல் போனது. ஓர் 2 நாளில் ஓரளவு நன்றாக தெரிய குழந்தையை தனி ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணினார்கள். ஆப்பிள் கொண்டு வந்த உறவினரும் கூடவே இருந்தார். அம்மா தீட்சை என்னமாக கூப்பிட்டால் குழந்தை. என்னம்மா, என்கிட்ட இருந்த பாப்பா எங்கேம்மா? பாப்பாவா? இது ஏதும்மா பாப்பா, நீ ஹாஸ்பிட்டலில் இருக்கே, இங்கே பாப்பா யாரும் இல்லையடா. குழந்தை சினிங்கினாள். அந்த பாப்பா எங்கேம்மா? எனக்கு அவ கூட விளையாடணும். ஏதோ அரைகுறை ஞாபகத்தில் உளறுகிறாள் என்று எண்ணி அவளை சமாதானப்படுத்த வேண்டி எந்த பாப்பா, எப்படி இருந்தா சொல்லு, நான் கூட்டி வரேன் என்றாள். பச்சை பட்டுப்பாவாடை கட்டிக்கொண்டு என் கூடவே இருந்தாலே அந்த பாப்பா. மற்றவர்களுக்கு புரியாவிட்டாலும் ஆப்பிள் கொண்டு வந்த உறவினருக்கு பொட்டில் அடித்தார் போல் புரிந்தது. போறதுக்கு முன்னாடி காமாட்சியை தரிசனம் பண்ணிட்டு போ, பெரியவா சொன்னது. அம்பாள் ஒரு க்ஷணமே தரிசனம் தந்தாலும் ஹிருதயத்தை விட்டு அகலாவண்ணம் பச்சை பட்டு புடவையில் காட்சி காட்சி அளித்தது அவருக்கு புரிந்த மேனியெல்லாம் புல்லரித்தது. பெரியவாள் சொன்னதுக்கு எத்தனை மகத்தான அர்த்தம். அம்பாலே அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை உருவில் வந்து கூட விளையாடி அவளுக்கு உயிரூட்டியிருக்கிறாள். உறவினர் மற்றவர்களுக்கு இதை சொன்னதும் திக்கற்றோருக்கு துணை வரும் பெரியவா இருந்த காஞ்சிபுரம் நோக்கி விழுந்து விழுந்து நமஸ்கரித்தனர். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.